இப்ப நான் சொல்றதை நீங்க எல்லாம் இமேஜின் பண்ணிட்டே வாங்க. நீங்க இப்ப ஒரு ஆன்டிக் புக் ஷாப்குள்ள போறீங்க. அங்க இருக்க புக்ஸ் எல்லாம் மோஸ்டாவே கொஞ்சம் பழமை வாய்ந்ததா இருக்கு. ஆனா ஒரு ரோல மட்டும் ஒரு புக் வித்தியாசமா இருக்குது. உங்களுக்கா நான் அங்கதானே போகும். உடனே நீங்க பக்கத்துல போய் அந்த புக் எடுத்துட்டு ஒரு டேபிள் உட்காருங்க. அதை ஓபன் பண்ணி பாக்குறீங்க. அதுல இருக்க பேஜஸே வித்தியாசமா இருந்தது. அண்ட் ஒரு ஒரு பேஜ்லயுமே வித்தியாசமான டயக்ராம் இருக்குது. நீங்க அதை எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட டயக்ராம்ஸ் எல்லாம் பார்க்கும் போதுதான் அந்த புக்கை படிக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஆனா படிக்கலாம்னு ஆரம்பிச்சா உங்களுக்கு அதுவும் ஒண்ணு புரியல. நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது சத்தியமா புரியாது. ஏன்னா கடந்த 100 வருஷமாவே நிறைய கிரிப்டோகிராபர்ஸ், ஆர்கியாலஜிஸ்ட், ஏன் வேர்ல்ட் வார் டூல நிறைய சீக்ரெட் கோட்ஸ் டீகோட் பண்ணவங்களால கூட இந்த புக்கோட ஒரு பேஜ் கூட டீகோட் பண்ண முடியல. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புக்ல இருக்க ஒரு பேஜ் டீகோட் பண்ணாலே பல கோடி வருஷம் ஆகும்னு. அப்படி ஒரு புக் கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் தான் யானச் மேனஸ்கிரிப்ட். இது சயின்டிஸ்ட் எல்லாம் கோடெக்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்குமே ஹாய், நாங்க தான் எழுதுடி. இந்த புக் யாரால எழுதப்பட்டிருக்கோம்? இந்த புக் எதுக்கு எழுதிருப்பாங்க? சரி, அப்படி இந்த புக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்ற பல கேள்விக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே ஆன்சர் தெரியாமல் சுத்திட்டு இருக்காங்க. சரி, இந்த புக்குக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1912ல வில்ஃப்ரிட் யானிச்ன்றவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ரீட்டைல் செல்லர் கிட்ட லோ பிரைஸ்க்கு நிறைய புக் வாங்குறாரு. அப்படி 10/11 வந்தது தான் இந்த மேனிக்ஸ் யானுஸ்கிரிப்ட் அப்படின்ற புக். அவர் ஆக்சுவலா இனிஷியலா அந்த புக் எல்லாத்தையும் ஆர்டரா ஒரு கபோர்ட்ல வைக்கும் போது இந்த புக்கே நோட்டீஸ் பண்றாரு. அப்ப அவர் எடுத்து பாக்குறாரு அந்த புக்கை, ஓபன் பண்ணி பாக்குறாரு. லைக் சம் அவுட் வியர்டா ஃபீல் ஆகுது. அந்த இமேஜஸ் எல்லாம் மனசே குழப்புற மாதிரி, என்னடா இந்த மாதிரி புது புது இமேஜஸா இருக்கு. அப்புறம் தான் அவர் மனசுக்குள்ள தெரியுது, இது வந்து லைக் ஏதோ ஒரு பழமையான புக்கு, இதை நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு அந்த புக்கை எடுத்துட்டு அவர் என்டையர் லைஃபே செலவு பண்றாரு இந்த புக்கை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காண்டி. தினம் தினம் இந்த புக்கை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் தெரியாதா, அந்த புக்கை திருப்பி திருப்பி படிச்சு பாக்குற நமக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படியே 1930s ஆகுது. அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கும் போதே அவர் உயிரும் இறந்து போகுது. அதுக்கப்புறம் அந்த புக் அவருக்கு அடுத்து அவர் ஒய்ஃப் கிட்ட போகுது. அவங்க ஒய்ஃப் 1960s இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனி நெல் அப்படின்றவங்க கிட்ட அந்த புக் பேசுறது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, 1961ல ஒரு ஆன்டிக் புக் ஷாப் டீலர் கிட்ட இந்த புக்கை வித்துடுறாங்க. அவரும் வாங்கிக்கிறாரு. வாங்கி ரொம்ப நாளா அந்த புக் அவர் வந்து சேல் ஆகாமலே இருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த டீலர் கிட்டே ரிட்டர்ன் பண்ணிடலாமான்னு பாக்குறாரு. அவங்களும் திரும்பி கிடைக்காதனால என்ன பண்றாருன்னா, ஹேல் யூனிவர்சிட்டி அப்படின்ற யூனிவர்சிட்டிக்கு கான்ட்ரிபியூஷனா கொடுத்துடுறாரு 1969ல. அந்த ஏல் யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்ரரியில தான் இந்த புத்தகத்துக்கு யானச் மேனஸ்கிரிப்ட்னு பேர் வைக்கிறாங்க. ஆமா, இந்த புத்தகத்தோட உண்மையான பேரை கூட யாராலையும் டீகோடே பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஒரு மர்மமான புத்தகத்தோட சில பக்கங்களை புரட்டி பார்க்கலாம் வாங்க. இந்த புக்ல இருக்க வாக்கியங்களும் வார்த்தைகளும் யாருக்கும் தெரியாம இருந்தாலும், ஆனா அதுல இருக்க டிராயிங்ஸ் வச்சு ஒரு சில கிளாசிபிகேஷன்ஸ்க்கு தான் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் வராங்க. இந்த உலகமே இயங்கக்கூடிய முக்கியமான விஷயம், அதாவது பொட்டானிக்கல் தாவரவியல், அஸ்ட்ராலஜிக்கல் வானவியல், பயாலஜிக்கல் உடலியல், காஸ்மாலஜிக்கல் அண்டவியல், அப்புறம் மருத்துவவியல் அண்ட் ஃபுட் ரெசிபிஸ் பத்தி கூட இந்த புக்ல எழுதியிருக்காங்க. இந்த புக்ல ஃபர்ஸ்ட் 290 pages இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஆனா லேட்டர் ஆன் அதெல்லாம் காணாம போய் இப்ப நம்ம கிட்ட வரும் 240 pages மட்டும்தான் இருக்கு. தாவரவியல்ல மட்டுமே 112 pages கிட்ட டிராயிங்ஸ் அண்ட் சம் குறிப்புகள் எல்லாம் எழுதிருக்கு. அதுல இருந்து என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா, 113 அன்ஐடென்டிஃபைட் பிளான்ஸ் பத்தி எழுதியிருப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க ரிசர்ச்சர்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் அண்டவியல் அஸ்ட்ராலஜிக்கல், அதுல மட்டுமே 21 pages இருக்கு. அதுல சன் ஸ்டார் அந்த மாதிரி அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சில டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கு 21 pages. அதுக்கப்புறம் பயாலஜிக்கல், பயாலஜிக்கல்ல மட்டும் செம்ம அனாயிங்கா ஒரு சில டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன மாதிரினா, சின்ன சின்ன பசங்க நியூடா இருக்க மாதிரி, மோர் ஓவர் அது சின்ன சின்ன கேர்ள்ஸ் அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு சில கேர்ள்ஸ் பாத் பண்ணிட்டு இருக்க மாதிரி, அந்த மாதிரி சின்ன சின்ன டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கு அதுல. அதுக்கப்புறம் காஸ்மாலஜிக்கல், அதுல மட்டுமே 13 pages குறிப்பு எழுதிருக்காங்க. இதுல எதை பத்தி எழுதிருக்காங்கன்னா, நம்ம யூனிவர்ஸ், நம்ம யூனிவர்ஸ் எப்படி வந்திருக்கும், இந்த யூனிவர்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சு, அந்த மாதிரின்ற விஷயம் இருக்கலாம்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மாலஜிக்கல், அதான் மருத்துவத்துறை, இதுல மட்டுமே 34 pages குறிப்பு எழுதியிருக்காங்க. மொரூர் இதெல்லாம் எதை பத்தினா, மூலிகைகளை பத்தி, நம்ம இதுக்கும் கண்ணிலே பார்த்திருக்காத மூலிகை செடிகள் எல்லாம் பத்தி இதுல வரைஞ்சிருப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. அடுத்து அந்த ஃபைனல் ஒன் ரெசிபி, இதை அவங்க எப்படி கிளாரிஃபை பண்றாங்கன்னா, எல்லா பேஜுக்கும் கார்னர்ல ஒரு மாதிரி ஸ்டார் போட்டிருக்காங்க. மேபி இது வந்து ஃபுட், அதாவது ஃபுட் ரெசிபிஸ் குறிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படி ஒரு உபயோகமான குறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க, ஏன் இப்படி புரியாத லாங்குவேஜ் எழுதி வச்சிருக்காங்கன்னு. அதுக்கு விடையாதான் ஆராய்ச்சியாளர்களும் சில மக்களும் 3 theories எடுத்து முன் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் பக்கத்துல இருக்க உஜ்பெகிஸ்தான் அப்படின்ற பிளேஸ்ல ஒரு வணிகம் செய்யற பர்சன் வந்திருக்காரு. அவர் பேரு தான் ஃப்ரிக் அமர்தீன். அவர் என்ன பண்ணுவாருனா, ஒரு ஒரு நாட்டுக்கும் போய் வணிகம் மட்டும் செய்யறது இல்லாம அங்க இருக்க லாங்குவேஜ், வழிபாடு, கலாச்சாரம், உணவு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கத்துப்பாராம். கத்துக்கிறது மட்டும் இல்லாம அவரோட ஃபேமிலிக்கும் இதை ஃபுல்லா சொல்லி தருவாராம். சொல்லி தருத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் அவர் யோசிக்கிறாரு, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி இதெல்லாம் மறந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு. சோ தட் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு புக் எழுதுறாரு.
ஆனா அவர் ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருக்காரு. இந்த புக்கை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர்த்து வேற யாருமே படிக்க கூடாதுன்ற லட்சியத்திலேயே இந்த புக்கை அப்படி எழுதியிருக்காரு. ஏன்னா எல்லா துறையிலயும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் தலை சிலர்ந்து இருக்கணும் அப்படின்ற நோட்டிவ்னாலதான் அவர் இப்படி எழுதியிருக்காரு. கார்பன் டேட்டிங் டெஸ்ட்ல என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த புக் வந்து வெறும் 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா ஆக்சுவலி இந்த கான்ஸ்பிரசில என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இது வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புக்குன்னு. இதுலேயே இது ஒரு ஃபால்ஸான தியரின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எல்லா லாங்குவேஜஸ்க்கான ப்ரூஃபும் நம்ம கிட்ட இப்பயே இருக்கு. அதோட கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இந்த புக்குக்கான லாங்குவேஜ் மேட்சே ஆகல. இதனாலே ரெண்டாவது திரை நிறைய பேர் நம்புவாங்க. நீங்களே பாருங்களேன் ஸ்கிரீன்ல இருக்க இமேஜ் எல்லாம் ஏதாவது நீங்க எங்கேயாவது பார்த்ததுண்டா, ரொம்ப வியர்டா இல்ல? சோ இதனால இந்த புக் இந்த உலகத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு சக்தி தான் அதை போட்டிருக்கணும், ஐ மீன் ஏலியன்ஸ் கூட வந்து போட்டிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. தேர்ட் தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு தியரியே இல்ல. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து மக்களை குழப்பத்துக்காண்டி எழுதினது, ஏதோ வேலை வெட்டி இல்லாத ஒருத்தவங்க கிரிக்கி வச்சதான் நீங்க இவ்வளவு நாள் தேடிட்டு இருக்கீங்க, இதை விட்டு போய் வேலையை வெட்டை பாருங்கடா அப்படின்றதான் இந்த தேர்ட் தியரி. இதுக்கு சயின்டிஸ்ட்ல என்ன தெரியுமா ஆன்சர் பண்றாங்க, இந்த புக் வந்து நம்ம எப்படி ஒரு லெட்டர் எழுதுனா ஆர்டரா எழுதுவோம், ஒரு வேர்டுக்கு ஸ்பேஸ் விட்டு அந்த மாதிரியே இந்த புக்கை எழுதியிருக்காங்க. நம்ம எப்படி லெஃப்ட் டு ரைட் எழுதுறோம் அந்த மாதிரி அராபிக்ல எல்லாம் ரைட் டு லெஃப்ட் எழுதியிருப்பாங்க. அந்த ஆர்ஜன்ல தான் இதை எழுதியிருக்கேன் சயின்டிஸ்ட் ப்ரூஃபே பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சயின்டிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த புக்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. சயின்டிஸ்ட் எல்லாம் இதுக்கு என்ன ஆன்சர் பண்றாங்கன்னா, இந்த புக்கை நம்ம டிகோட் பண்ணனா சமய அட்வான்ஸ்டா வளரலாம்னு சொல்றாங்க டுடி. ஆமா டுடி, இந்த வீடியோவை நம்ம எதுக்காக பண்ணிருக்கோம்னா, 500 வருஷத்துக்கு மேல ஒரு புக் இருந்திருக்கு, அந்த புக்கை இனி வரைக்கும் யாரும் டிகோட் பண்ண முடியலன்றத உங்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக தான். முடிஞ்சா நீங்க அதை டிகோட் பண்ணுங்களேன். டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க லிங்க் பேஸ்ட் பண்ணிருக்கோம், மறக்காம டவுன்லோட் பண்ணி அதை பாருங்க. பை டுடி. யா டுடி.